அஞ்சலி, அஞ்சலி, கார் டோர் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க சார், பாத்து சார், பாத்து வாங்க. அஞ்சலி மெதுவா உட்காரு. பாத்து சார். அஞ்சலி நீ ஒண்ணும் பயப்படாத, 10 நிமிஷம் டாக்டர் கிட்ட போயிடலாம். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டேன். டேய் போட. என்னங்க பாரு, மயங்க விழுந்தவ எப்படி தெளிவா முறைச்சிட்டு போற. அவதான் நடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அத விடுங்க, வக்கீல் ஏங்க இப்படி காலை வாரிட்டாரு. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எங்க போனாரு, ஏன் வரலன்னு ஒண்ணும் புரியல. முதல் நாளே நமக்கு ஏமாற்றமா போச்சு கௌதம். வக்கீல் ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணிட்டாரு, இந்த அஞ்சலி ஒரு பக்கம் விசாரணைய பாதிலே முடிச்சிட்டான். இங்க என்ன பேசிட்டு இருக்க? பேசினது போது வண்டியில ஏத்துங்க. மேடம், கொஞ்ச நேரம் கௌதம் இல்லக்க, விடுங்க மேடம், கவலைப்படாதீங்க, விடுங்க. இந்த வக்கீல் இல்லனா வேற வக்கீல் நான் ஏற்பாடு பண்றேன். ஏறு வண்டியில. இல்லக்க 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 இல்லக்க, நீ ஒண்ணும் பதட்டப்படாத. மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிறேன். அஞ்சலி இந்த தடவை நம்மளை ஏமாத்திட்டா, அடுத்த தடவை பாரு, அவ கர்ப்பம் இல்ல நிரூபிச்சிடலாம். சரி கௌதம், நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. சரியா, வெளியில வருவேன். எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க, இந்த வக்கீல் மட்டும் இன்னும் வராம கூட இருக்காரு. ஏய், எதிரில வண்டி வருது, பார்த்து வர மாட்டியா ராஸ்கல்? சார், சார் ஏன் சார் கோர்ட்டுக்கு வரல? என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து சாரி சாரி சாரி. என்ன சார் இது? இந்த கேஸுக்கு நீங்க கோர்ட்டுக்கு வராம ஜட்ஜ் எங்களை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நான் வந்து மட்டும் என்ன பண்றது, உன் பொண்டாட்டிக்கு எதிராக கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? நான் உங்களை நம்பி தானே இருந்தேன், நீங்களே எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கே என் இலக்கிய வெளியில எடுக்கணும் சார். அதுக்கு வாய்ப்பே இல்ல கௌதம். நாமளே எப்பயாவது ஒரு தடவை தான் சந்திக்கிறோம். நாம சந்திக்கும் போதெல்லாம் கண்டினியூட்டி மாறாம இப்படி சட்டையை பிடிக்கலாமா? கையேடு, முதல்ல கையேடு. என்ன கேட்ட நீ? எதுக்குன்னு கேட்டல்ல? எதுக்குன்னா, உன் பொண்டாட்டி ஜெயில தான் கடக்கணும், அதை நினைச்ச நீ மூலையில கடக்கணும். அப்படி உங்க ரெண்டு பேரை பார்த்து நான் ரசிக்கணும். தட்ஸ் ஆல். ஏய், அவ்வளவுதான். உன்னை வீழ்த்துறதுக்கு நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன், ஆனா நீ தப்பிச்சுக்கிட்டே இருந்த. கடைசியாவும் புது பில்டிங் ப்ராஜெக்டையும் தடுக்க பார்த்தேன், ஆனா நீ இலக்கியாவும் ஐடி ரேடுன்னு சொல்லி என் பணத்தை எடுத்து என்னையே காலி பண்ணீங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அஞ்சலி போட்ட கேஸ்ல இலக்கியா வசமா சிக்கனா, விடுவேனா என் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இலக்கியாவை வெளியெடுக்க
சிட்டியிலேயே பெரிய வக்கீல்னு இவரை நீ ஃபிக்ஸ் பண்ண. என்னாச்சு பார்த்தல்ல? ஆனா நான் இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண சார் என் பக்கம் வந்துட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.